எடுத்துக்காட்டு 1.10 பாருங்கள். எஸ்ஓங்கிற கணம் 1, 2, 3 எக்ஸட்ரா என் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? என்னும் கணத்தின் மீது தொடர்பு, இதை தான் நம்ம பார்க்கணும். ஆறுங்கிற தொடர்பு எப்படி இருக்குன்னா, இந்த எஸ்ங்கிறது நம்பர் என்னென்ன தான் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, எஸ்எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணதுன்னா. ஆறு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கோம், 1.1, 2.2, 3.3 அப் டு எக்ஸட்ரா n, n. எனில் மூன்று அடிப்படை தொடர்புகளையும் சோதிக்கவும். மூன்று அடிப்படை தொடர்புனா தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு. ஓகேவா? இப்போ தற்சுட்டுனா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். தற்சுட்டு இப்போ 1, 2, 3 உதாரணத்துக்கு ஒரு மூணு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். தற்சுட்டுனா எப்படி இருக்குன்னா, 1.1, 2.2, 3.3 இப்படி இருந்தால் தான் அது தற்சுட்டு. ஓகேவா? அந்த நம்பர் அதோடைய தொடர்போடு இருக்கணும். சமச்சீர் அப்படின்னா எப்படின்னா, 1.2, 2.1. ஓகேவா? 1.3, 3.1 இந்த மாதிரி, அதாவது ஏபி பிஏ. 1, 2 2, 1 தொடர்பில் இருக்கணும். 1, 3 3, 1 தொடர்பில் இருக்கணும். ஓகேவா? இந்த ஆர்டரில் வரணும். அப்படி வந்தால் தான் சமச்சீர். கடப்புன்னு பார்த்திங்கன்னா, கடப்பு வந்து இப்போ ஏவும் பியும் சமம், இந்த ஆட்ட பியும் சியும் சமம் அப்படின்னா, ஏவும் சியும் சமம்னு நம்ம எடுப்போமா? ஏன்னா ஏவுக்கு பி சமம், பிக்கு பதிலாக சி அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு சின்னு வருமா? இந்த மாதிரி வரணும். இதில் பார்த்திங்கன்னா 1.2 இருக்குது, 2.1 இருக்குது. இதை அப்ளை பண்ணிங்கன்னா 1.1 வரும். அதே 2.1 ஃபஸ்ட்டு எழுதி 1.2 ரெண்டாவது எழுதினிங்கன்னா, இது ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் இருக்கும், இதுவும் எழுதுகிற மாதிரி வரும். 2.2 எழுதியிருக்கா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கடப்பு. அது மாதிரி இதே இதில் எல்லாமே இருக்கணும், இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், அப்படி இருக்குதான்னு செக் பண்ணும். இது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு மூணுமே இருந்தால் அது பேர் சமான தொடர்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படியே புக்கை பார்த்துங்க, புக்கிலேருந்து நீங்கள் டீட்டெயிலாக எழுதிங்க, நான் ஷார்ட் ஃபார்மில் நடத்திடுறேன். இதில் வந்து ஏ, அதாவது இந்த 1.1 ஏ, இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா, ஏ பிலாங்ஸ் டு ஆர். இது வந்து தற்சுட்டு, ஏன்னா அதே உறுப்பு அதே இதை குறிக்குது. ஓகேவா? இப்போ தற்சுட்டு முடிஞ்சு, அடுத்தது சமச்சீர். சமச்சீர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏ, பின்னு வரணும், அதே மாதிரி பி, ஏன்னு வரணும். ஓகேவா? இடம் மாதிரி வரணும். இதிலனா 1, 1, 2, 2, 3, 3 தான் வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து பி, ஏங்கிறது இல்லை, அதாவது வந்ததே வரக்கூடாது. வந்ததே வந்தால் ஏ, ஏன்னு வரும், பி, ஏங்கிறது இல்லை. அதாவது சமச்சீர் இல்லை அப்படின்னு நீங்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்ணணும்னா, ஏ, பின்னு வந்து பி, ஏன்னு வராமல் இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று வந்து ஒன்று வரல அப்படின்னா அது சமச்சீர் அல்லங்கலாம். இது ரெண்டுமே வந்துச்சுன்னா சமச்சீருங்களாம். இப்போ நமக்கு பி, ஏவே கிடையாது, ஏன்னா 1, 2, 3 அப்படி தான் இருக்குது. பி, ஏ இப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, ஏ, பி பிலாங்ஸ் டு ஆர். நான் என்ன சொல்லிருக்கேன், ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் மட்டும்தான் அது சமச்சீர் இல்லைன்னு சொல்ல முடியும். நமக்கு இது இல்லை, ஆனால் இதுவும் இல்லை. ஓகேவா? இது இல்லாமல் இருந்து இந்த ஃபார்மேட்டில் வந்துருந்துச்சுன்னா, ஏ, பின்னு வந்து பி, ஏன்னு வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து சமச்சீர் இல்லைன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க? இது வரல, அப்போ இது வந்திருக்கணும். ஒன்று இருந்து ஒன்று வராமல் இருந்திருந்தால் தான் அது சமச்சீர் இல்லைங்களாம். நமக்கு தான் ரெண்டுமே வரலல்ல புக்கில், அதுக்காக எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்கள். இப்படி அமையும் மாதிரி பி, ஏன்னு வரல அப்படின்னு அமையும் மாதிரி ஏ, பின்னு வந்திருக்கணும். ஓகேவா? அதான் இது வந்து இது வராமல் வந்திருக்கணும், ஆனால் இது வரல, இதுவும் வரல, இந்த ஃபார்மேட்டில் அமையலை. இது வராமல் இது வந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட் அமையலை. ஓகேவா? அதனால் ஏ, பி நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை 1.1 ஏ, பின்னு எடுக்கலாம், பி, ஏன்னு எடுக்கலாம். அதில் இந்த 1.1 வருது பார்த்திங்களா, ஏன்னா இதில் நம்ம கொடுத்துருக்கிறது 1.1, 2.2 தான். இதை ஏ, பின்னு வைக்கலாம், பி, ஏன்னு வைக்கலாம், ஏன்னா அதே நம்பர் தானே. ஓகேவா? இதனால் இது வந்து சமச்சீர். அதாவது இதில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னென்னா, இப்படி நம்ம சமச்சீருக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, சமச்சீர் இல்லைன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. ஓகேவா? இந்த ஃபார்மேட் வந்திருக்கு, இந்த ஃபார்மேட் வரல அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் நம்ம இது சமச்சீர் அல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் சமச்சீர்னு நம்ம ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். மூணாவது கடப்பு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏவும் பியும், அதாவது ஏ, பின்னு வந்து
பி கமா சீன் வந்தால் ஏ கமா சீன் வரணும். இந்த ரெண்டும் இருந்து இந்த இது வந்துச்சுன்னா அது கடப்பு. இது ரெண்டும் இருந்து இது வரல அப்படின்னா அது கடப்பு அல்ல. ஓகேவா? நமக்கு பாருங்கள், ஏ கமா சி வரல அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏ கமா பியோ அல்லது பி கமா சியோ இந்த குவஸ்டினில் இந்த ஃபார்மேட்டில் வரல. அதை ஏ கமா பி கொடுத்து பி கமா சி கொடுத்து ஏ கமா சி வரல அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கடப்பு அல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதிலே பாருங்கள், புக்கிலே கொடுத்துருப்போம், ஆர் என்பது கடப்பு அல்ல என்பது உண்மை என்று. கடப்பு அல்லன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல, எனவே அது கடப்புன்னு நம்ம ஏற்றுக்கிறோம். ஓகேவா? கடப்புன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல, கடப்பு அல்லன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் நம்ம கடப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை பார்த்திங்கன்னா தரிச்சுட்டும் இருக்குது, தரிச்சுட்டு மட்டும்தான் கரெக்டாக நம்மளால் காமிக்க முடியுது. சமச்சீர் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் சமச்சீர் எடுத்துக்கிறோம். கடப்பு இல்லைன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் கடப்பும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது மூணும் இருக்கிறதுனால இது ஒரு சமான தொடர்பு அப்படின்னு முடிச்சிடறோம்.